வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃபுட்பால் 2022 மொபைல் வெர்ஷன் அதோட ஓவர் வியூ எப்படி இருக்குது அப்படின்றதையும், இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய பெஸ் 2021 ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்குது, இது மாதிரி இஃபுட்பால் 2022 ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் அழுத்திக்கங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லாமே வந்து அஃபிஷியலாக இஃபுட்பால் 2022 இருந்து அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது லீக்கர்ஸ் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு சில நியூஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட யூஐ பார்த்துக்கலாம், அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க தானே. இப்போ வந்து இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா அது வந்து, அதாவது இன்டர்ஃபேஸ் வந்துட்டு ரொம்பலாம் சேஞ்ச் பண்ணலாம். அவங்க ஏற்கனவே 2021 வெர்ஷன்லேருந்து நாங்கள் அப்டேட் தான் கொடுக்குறோம் புது கேமாக, அதாவது பிசி வெர்ஷனுக்குலாம் லான்ச் பண்ணாங்க, புதுசாக லான்ச் பண்ணாங்க, அந்த சிஸ்டம் எல்லாமே ரீபில்ட் பண்ணாங்க. இங்கேயும் அதோட செட் இன்ஜின், இந்த மேட்ச் மேக்கிங் சிஸ்டம் எல்லாமே ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட யூஐ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இதுலேருந்து அப்கிரேட் பண்ணி தான் கொண்டு போகிறோம், புதுசாக எதுவுமே இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கமர் அவரோட இன்டர்வியூவில் வந்துட்டு சொல்லியிருந்தார். அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான இந்த யூஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக, அதாவது இ ஃபுட்பால் 2022 பிசி வெர்ஷன் அந்த கன்சோல் வெர்ஷனில் எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி ரொம்ப மினிமலாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து போர்ஸ்னால இந்த அக்சென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதாவது எல்லோ அண்ட் ப்ளூ, டார்க் ப்ளூ. அவங்க வந்து வெப்சைட்லலாம் கொடுத்துருந்த மாதிரி சேம் அக்சென்ட்லேயே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப செமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல பஞ்சியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே நீங்கள் ஆம்லெட் டிஸ்பிளேலாம் வச்சு விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கலரிங் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் அஸ்தட்டிக், இது வந்து பிசி வெர்ஷனில் இருக்கிற மாதிரி அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு வைடு கிளப், அது இதுக்குள்ளே போனீங்கன்னா பிசி வெர்ஷனில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அந்த வேர்ல்டு வைடு கிளப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுலேயே வந்து பாட்டு கூட அதாவது ஏஐ கூட விளையாடக்கூடிய அந்த செஷனும் இருக்கும், அது போக ஆன்லைன் மேட்சஸும் இருக்கும், அதாவது மேட்ச் டே ஈவெண்ட்டும் அதுக்குள்ளே இருக்கும் இன்பில்ட்டாகவே. கிரியேட்டிவிட்டி அப்படின்றத பற்றி அவங்க வந்து பெருசாக எதுவுமே டீட்டெயில்ஸ் இன்னும் வெளியில் வரல. கிரியேட்டிவ்னா மோஸ்ட்டாக எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுதுன்னா, அதாவது இப்போ நம்ம வந்து மை கிளப் பில்டு பண்ணிக்கிறோம் பார்த்திங்களா, நிறைய பிளேயர்ஸ் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிளப்பில் எல்லா பிளேயரும் போட்டு விளையாடி பாருங்க, அதை தான் கிரியேட்டிவ்னு மென்ஷன் பண்ணிக்காங்களா என்னன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்லைன் லாபி, லாபின்றது வந்து ரொம்ப புது விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இ ஃபுட்பால் 2021 வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த 5 வெர்ஷன்லேயுமே அவங்க வந்து லாபி சிஸ்டமும் அவங்க கொண்டுட்டே வரல. இந்த வாட்டி அதாவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே வராங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் லாபின்னா ரொம்ப ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர், பப்ஜிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸும் ஒரே லாபியில் நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதாவது லாபியில் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லலாம் போட்டு அதுக்கப்புறமா ப்ளே பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைன் லாபியில் இது வந்து கன்சோல் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பிளேயர்ஸ், அதாவது 2 பேர் வச்சு 2v2 விளையாட முடியும். பெஸ்ட்லேயே இருக்குது அந்த மாதிரி, ஃபிஃபாவில் 4 பேர் வச்சு விளையாட முடியும் 4v4 அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து மொபைல் வெர்ஷனுக்கு இவங்க 2v2 கொண்டுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸில் நியூஸ்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கொண்டுட்டு வருவாங்க அப்படின்றதுல ஒரு சந்தேகமே இல்லை. ஏன்னா இப்போது பிசி வெர்சஸ் மொபைல் இல்லை, கன்சோல் வெர்சஸ் மொபைல் அப்படின்றது கொண்டுட்டு வரப்போ கண்டிப்பாக அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மைன்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெயின் சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிளப் இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய கிளப்ஸோட பேட்டில் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதை பற்றிலாம் பெருசாக எதுவுமே டீட்டெயில் இன்னும் வரல. ஆனால் மேட்ச் பாஸை பற்றி அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. மேட்ச் பாஸில் என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த எல்லோ கலரில் ஒரு ஸ்டார்லாம் வச்சு ஒரு பிளேயர் வந்துட்டு காலில் பாலை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருப்பார், இதை வந்து நம்ம வந்து ட்ரெயினர்னு நினச்சிருப்போம். ஆக்சுவலாக அது தப்பு, அது வந்து ட்ரெயினர் கிடையாது, அது வந்து பிளேயரோட சைனிங், அதாவது ஸ்டாண்டர்ட் பிளேயருக்கான ஒரு சைனிங் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக லீகர்ஸ் வந்து வெளியே விட்டுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மந்த்துக்கு 3 பிளேயர் கிடைப்பாங்க, அதாவது அதுவும் வெறும் பேசிக் 2-ஸ்டார் பிளேயர் தான் கிடைப்பாங்க, கிட்டத்தட்ட சில்வர் பால் தான். அதுவே இப்போ வந்து நார்மல் பாஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3-ஸ்டார், அதாவது கோல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கு போக நீங்கள் வந்து ப்ரீமியம் பாஸ் போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துட்டு பிளாக் ரேரிட்டியில் பிளேயர் இருக்கிறாங்க அப்படின்றத மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, பிளேயர் ஓடுற மாதிரி, இதுதான் வந்து ஃபியூச்சர் பிளேயர், அதாவது ட்ரெண்டிங் பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து சைன் பண்ணுறதுக்கான இது. இது எப்படின்னா இவங்க வந்து நாமினேட் பண்ணி தான் அந்த பிளேயர்ஸ் எடுப்பாங்க. நாமினேட் பண்ணுறது எப்படின்னா வந்து ஒரு 10 பிளேயர்ஸ் இருப்பாங்க, நம்ம வந்து பாக்ஸ் டூ பண்ணுற மாதிரி தான் கிட்டத்தட்ட, ஒரு 10 பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு ரேண்டமாக ஒரு பிளேயர் உங்களுக்கு கிடைப்பாங்க. இதுவே நீங்கள் ஃப்ரீ யூஸராக எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி இல்லை மந்த்லி ஒரு பிளேயர் தான் உங்களுக்கு வந்துட்டு கிடைப்பாரு, அதாவது ஒரு கிளப்புக்கு ஒரு பிளேயர் தான். ட்ரெண்டிங் பிளேயர்ஸ் வந்துட்டு ட்ரெயின் பண்ண முடியாது, அது என்ன பண்ணிக்க, அது ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டாக தான் இருப்பாங்க.
அவங்களும் அதுவும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஒரு லிமிட்டட் பீரியட் தான் அவங்க கிளப்பில் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் இப்போது இருக்கிற வெர்ஷன்லலாம் இருக்கிற மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லெல்லாம் அவங்களால வச்சு கேரி ஓவர்லாம் பண்ணித்தர மாட்டாங்க. ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைமில் இருந்துட்டு உடனே எக்ஸ்பைரர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி லீக்கர்ஸ் தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, அதே முதல்லையே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் அதுவே நீங்கள் ப்ரீமியம் பாஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பாஸில் கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங் பிளேயர்ஸும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீ பாஸில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரி ஒரு 3-4 பிளேயர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த ட்ரைனரில் ப்ரீமியம் பாஸில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான கலர், அதாவது பர்பிள் கலந்து எல்லோ கலரில் இருக்கும், அது பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் லெஜெண்டுக்கு சைன் பண்ணுறதுக்கான, லெஜெண்டரி பிளேயர்ஸை சைன் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் 2 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூஏ வந்துட்டு உண்மையிலே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ்லாம் நார்மலாக முன்னாடி எப்படி சைன் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் சைன் பண்ண போகிறோம். உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் காட்டுவாங்க, எவ்வளோ பிளேயர் ஓவர் வியூ இருக்கும், நிறைய பிளேயர் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ரேண்டமாக ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் வந்து அதுவே ட்ரெண்டிங் பிளேஸில் போனீங்க அப்படின்னா எலக்டிவாக ஒரு 10 பிளேயர்ஸோ இல்லை 15 பிளேயர்ஸோ இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு பர்டிகுலரான பிளேயரை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லியிருக்காங்க, இது புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாமினேட்டிங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு பெஸ்ட்டில் புது விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும், உண்மையிலே சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடியே இருக்குது, ஆனால் வந்து முன்னாடி இஃபுட்பாலுக்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் இப்போ வந்து ஜிபிக்கோ இருக்கட்டும் இல்லை காயின்கா இருக்கட்டும் இஃபுட்பால் காயின்கா எல்லாத்துக்கும் ஒரு காமனாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து உங்கள்கிட்ட நிறைய ஜிபி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயர் கூட ஒரு உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிளேயரோட நெட்ஒர்த் இருக்கும் தானே, இப்போ வந்துட்டு 22 மில்லியன் இல்லை 22K அந்த மாதிரியான அளவுக்கு அவங்களோட நெட்ஒர்த் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜிபியை பே பண்ணி பர்டிகுலராக நீங்கள் அந்த பிளேயரை வாங்கி விளையாட முடியும் அப்படின்றது வந்து இந்த வெர்ஷனில் வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. இது உண்மையிலே சூப்பரான விஷயம் தான். இது வந்து ஸ்டாண்டர்ட் பிளேயருக்கு மட்டும் இல்லாமல் லெஜெண்டரி பிளேயராக இருக்கட்டும் இல்லை ஃபியூச்சர் பிளேயர்ஸாக இருக்கட்டும் இது வந்துட்டு இது எல்லாருக்குமே காமனு. ஆனால் ட்ரெண்டிங் பிளேயர்ஸும் இந்த மாதிரி டெக்னிக்கில் வாங்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்டிங் பிளேஸ் எப்போவுமே அது பாக்ஸ் 2 மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி லெஜெண்டரி பிளேயராக இருக்கட்டும் இல்லை ஸ்டாண்டர்ட் பிளேயராக இருக்கட்டும் இல்லை ஃபியூச்சர் பிளேயராக இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் நாமினேட் பண்ணி பக்காவாக இந்த பிளேயர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் செலக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் லெஜெண்டரி பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் இஃபுட்பால் பாயிண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் லெஜெண்டரி பிளேயரை வந்துட்டு பர்டிகுலராக நீங்கள் சைன் பண்ண முடியும். அதுவே இப்போ ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸு ஃபியூச்சர் பிளேயர் சைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜிபிஎஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரேண்டமாகவும் இஃபுட்பால் பாயிண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டேரெக்டாகவும் சைன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனை கொண்டுட்டு வரப்போனாங்க. அதாவது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, முன்னாடி வந்துட்டு ஒரே ஆப்ஷன் தான், நீங்கள் சைன் பண்ணால் பண்ணிக்கா இல்லை போ அப்படின்ற மாதிரி, அதுவும் லக்கில் தான் ஃப்ளூக்கில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான பிளேயரை வாங்க முடியும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு விஷயத்த நான் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிடலான்னு இருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ வந்து ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்குல்ல ப்ரோ, இந்த சீசனில் வந்து நம்ம வந்து ட்ரேடிங் ஆப்ஷன் பண்ணுறோம், அதாவது 3 பிளேயர்ஸ் சேம் ரேரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இருந்தாங்கன்னா அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதே ரேரிட்டியில் இருக்கக்கூடிய வேற ஒரு பிளேயரை வாங்கிக்கிறது வழக்கமாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து நெக்ஸ்ட்டு சீசனில் வந்து அவங்க கண்டிப்பாக இந்த ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்கவே இருக்காது, டூப்ளிகேட் பிளேயர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு Q&A செக்ஷனில் வந்துட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்ஷன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அஃபிஷியலாக அவங்க வந்து இல்லை நோ அந்த மாதிரி தான் பதில் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு வைக்கிறேன், ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போவே நிறைய பிளேயர்ஸை நீங்கள் சேர்த்து சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் சீசனில் அவங்க சூப்பராக விளையாடக்கூடிய பிளேயராக இருந்தால் மட்டும் அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு குட்டி அட்வைஸ் கொடுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் கூட இப்போ மெஸ்ஸிலாம் 5 மெஸ்ஸி வச்சுருந்தேன், 5 ரொனால்டோ வச்சுருந்தேன், எல்லாருமே நான் வந்து கொடுத்துட்டு எனக்கு அடுத்த சீசனில் யார் சூப்பராக விளையாடுவா, அதாவது எர்லிங் ஹாலண்டாக இருக்கட்டும் இல்லை சான்ச்சோவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சின்ன பிளேயர், அதாவது ரொம்ப யங் பிளேயராக இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதுவே கோல்டு ரேரிட்டியில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் சீசனில் வந்து அவங்க பிளாக்குக்கு கன்வெர்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா மறக்காமல் அந்த பிளேயரை சைன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 2 பேரை சொல்லணும் அப்படின்னா பயன் முன்ச்சனோட பவாடாக இருக்கட்டும் இல்லை டேவிஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இப்போது கோல்டு பிளேயராக இருக்காங்க, ஃபியூச்சரில் கண்டிப்பாக பிளாக் பால் ஆக போகிறாங்க. அதாவது பிளாக் பால் அப்படின்லாம் கிடையாது, ஸ்டார் வந்து கூடும், இப்போ வந்து 4-star பிளேயராக மாற போகிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் இப்போவே சைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சீசனெலாம் உங்களுக்கு அவங்க ஸ்டாண்டர்ட் பிளேயராக உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் எதுனா ட்ரேட் ஆப்ஷனில் எதுனா பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா உடனே ட்ரேட் பண்ணி அதை நல்ல பிளேயரை கன்வெர்ட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா அது ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். லீக்கர்ஸ் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா இல்லை போய் நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப்